குடி குடியை கெடுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா குடிச்சுப்பிட்டு எவன் குடிக்கிறானோ அவன் குடிய கெடுக்கணும், குடிச்சுப்பிட்டு எவன் குடிய போக கெடுக்கக்கூடாது. ஏன்டா என் வீட்டு பக்கத்துல உட்காந்து குடிச்சேன்னு ஒருத்தன் கேட்டதுக்கு மொத்த ஃபேமிலியுமே இல்லாம ஆக்கிட்டாங்க. ஆன் தி ஸ்பாட்ல பல்லடத்துல நடந்துருக்குது. அதாவது வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய மனுஷன் இருந்திருக்கான். அது அது வீடு எங்க இருக்குது, ஒதுக்குப்புறமா இருக்கா இல்ல சிட்டிக்குள்ள இருக்கா இல்ல குடிக்கிறதுக்கு தோதான இடத்துல பக்கத்துல வீடு கட்டியிருக்காங்க எல்லாம். ஆனா அங்க ஒரு நாலு பேர் சேர்ந்தாப்புல குடிச்சிருக்காங்க. அந்த வீட்டுக்கார ஏன்டா என் பக்கத்துல உட்காந்து என் வீட்டு பக்கத்துல உட்காந்து குடிக்கிற, ஏன்னா குடிக்கிறவன் சும்மா குடிப்பானா? எந்த ஊர்லயா சும்மா குடிப்பானா? அதுவும் ஊருக்குள்ள நாலு பேர் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க புராணம் பாடுறதுக்காகவே குடிப்பாங்க. அதுலேயும் ஊரு பூரா டமா எவ்வளோ தூங்கக்கூடாது, நான் தூங்க போகிறப்ப தான் ஊரு போய் தூங்கணும் அப்படின்ற அளவுக்கு அலம்பூர்லாம் இருக்க தான் செய்யுது. செம்ம அலப்பறை இந்த மேட்ரெல்லாம் போயிட்டு தான் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் அவன் நிதானமாக இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல, கொஞ்சம் போதை ஏறிடுச்சுன்னா அவனுக்குள்ளே வர்றது அவனாலேயும் தடுக்க முடியாது. ரொம்ப அதுவும் பத்தும் பத்தாவதுக்கு இவங்க தான் அந்த ஜெயிலர் படத்தை பார்த்துருந்துருப்பான்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு மேலே நம்மக்கிட்ட பேச்செல்லாம் இல்லை, பீச்சு தான். அவன் வந்து கேட்டதுக்கு போட்டான். அவனை மட்டும் போடல, எவன் கேட்டாலும் அவனை மட்டும் போடல, அவன் அவங்க அம்மா அவங்க தங்கச்சி அவங்க சித்தி அத்தனையுமே வயசான கேஸு. அருவாளில் எடுத்து குடிச்சுக்கிட்டு இருந்த அவன் மூணு நாலு பேர் சேர்ந்தாப்புல குடிச்சுக்கிட்டு இருப்பான் போல. மூணு நாலு பேர் சேர்ந்து அருவாளில் போட்டு உசுறு போயிடுச்சு, செத்துட்டான். இதை நம்ம சாதாரணமாக விட்டுட்டு போயிடலாம், என்னப்பா இதெல்லாம் சாதாரணமாக நடக்குது, ஒரு நாளைக்கு எவ்வளவோ பேர் அடிச்சுக்கிட்டு சாப்பிட்றது வேற. அதாவது பணத்துக்காக கொலை பண்ணலாம், பகைக்காக கூட கொலை பண்ணலாம், ஆனால் இவங்க பாட்டுக்காக கொலை பண்ணியிருக்காங்க. எனக்கு குடிக்கக்கூடாது இதுதான் அவன் சொன்னது. அவன் அவனை குடிக்கவே கூடாதுன்னு சொல்லலை, என் வீட்டு பக்கத்தில் குடிக்காது எனக்கு இன்சையாக இருக்குது, போய் அந்த பக்கமாக குடிடா அப்படின்னு சொன்னதுக்கு அவனுக்கு அவ்வளோ கோபம் அங்கே இருக்கிறவங்களுக்கு. அது பேச்சு முன்னப்பின்ன இருந்திருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா அவங்க பக்கத்தில் உட்காந்து இருக்கிறப்ப ஒருத்தர் குடிக்காமல் ஒருத்தர் உட்காந்துருக்கான் பற்றி, அவன் பக்கத்தில் போய் குடிக்கிறப்ப அவனுக்கு எரிச்சலாக இருக்கான். அவனை இது வந்து இன்னும் உடனே ஒரே நாளில் போட்டிருக்க மாட்டாங்க, இது ரெகுலராக நடந்திருக்கான். இன்னைக்கு ஏதாச்சும் உச்ச கட்டத்துக்கு போயிருக்கு அவங்க எடுத்து வகுந்துட்டாங்க. இப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லி போராட்டம் நடக்குது. இப்போ அந்த இது எங்கேயோ ஒரு மூலையில் நடந்தது தானே சொல்லிட்டு நம்ம மட்டும் உட்காந்துருக்கல. ஆனால் இது இந்த பிரச்சனை அங்கே உள்ள பிரச்சனை மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் உள்ள பிரச்சனை. என்ன ஒரே ஒரு வித்தியாசம், அவங்க போட்டாங்க இவங்க போடல, அவ்வளோதான். மற்றபடி இப்போ இதை இதை பார்க்குறப்போ அந்த குடிகார பெருமக்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு என்ன தோணும், என்ன தோணும்? இது வந்து ஒரு பூஸ்டப். இது நீங்கள் எதுவும் எல்லாத்தையுமே நாங்கள் அதை அவங்க வெட்டுறது அவங்களுக்குள்ளே வெட்டி போடுவாங்க, உயிர் போகிறது அவங்களுக்குள்ளே போயிடும். ஆனால் அவங்களுக்கு தண்டனை மட்டும் இதனால் வெட்டுறவன் ஃபீல் பண்ண போகிறானா, இதை வெட்டுவாங்கன குடும்பம் ஃபீல் பண்ண போதா? அவங்க இதெல்லாம் செய்ய தெரியாமல் செஞ்சிரு போதையில் செஞ்சுருப்பாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. போதை ஒரு பக்கம், ஆனால் அந்த அதை நல்லது ஓரளவுக்கு தான் போதை தெரியாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி சம்பவத்துக்கெல்லாம் வெறி ஏறி போயிருக்கும், போதை ஏறி போயிருக்காது, நான் அப்படின்ற ஒரு அந்த இது ஏறி போயிருக்கும். இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அரசாங்கம், என்ன அதிகபட்சம் போனால் கைதி பண்ணி உள்ளே போடும், இல்லை நாலு பேருக்கு வந்து ஆயுள்தண்டனை 7 வருஷம் 8 வருஷம், அதுக்கப்புறம் எட்டு ஜாமீன் எடுக்க முடிஞ்ச எடுத்துருவாங்க. அந்த இதெல்லாம் வெளில வரச்சுன்னா அந்த தண்டனை காலத்துக்கு முன்னாடியே வெளில வந்துடுவாங்க. அப்போ செத்து போனவங்க குடும்பம்